வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எந்த ஷாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அமைச்சிக்கரையில் இருக்கக்கூடிய ஸ்கைவாக் இருக்குதுலையே, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கற்களால் பண்ணப்பட்ட அம்மிக்கல், ஆட்டு உரல், அது மட்டும் இல்லாமல் நமக்கு பெரிய பெரிய வாஷ் பேஷன், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கிரானைட்டில் இருக்கக்கூடிய நிறைய விதமான அம்மிக்கல், ஆட்டு உரல், அதுக்கப்புறம் மாவு அரைக்கக்கூடிய எல்லா விதமான கிரைண்டிங் ஐட்டமும் இங்கே வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன கலெக்ஷன் வந்து உங்களுக்கு எவ்வளோ அழகுக்கு வந்து உங்களுக்கு அழகழகாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வேறு எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாத அளவுக்கு இங்கே ஏகப்பட்ட கலெக்ஷன் வந்து உங்களுக்கு நிறைய சைஸஸ்லையுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் எந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வந்து உங்களுக்கு இருக்குதுன்னு நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய விதமான கலெக்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் தான் வந்து இந்த கடையோட ஓனர். ஸோ இவங்க வந்து ஒரு மூணு தலைமுறையாக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா? ஸோ மூணு தலைமுறையாக பண்ணிகிட்ருக்காங்க. எந்த மாதிரிலாம் ஐட்டம் எல்லாம் அவங்க பண்ணுறாங்க, அதோட அவங்களோட எல்லா சிறப்பையுமே அவங்க வந்து சொல்லுவாங்க. வணக்கம், என் பேர் பாலாஜி. நம்ம கடை பேர் வந்து ஸ்ரீ ஐயப்பன் ஸ்டோன் மர்ச்சன்ட்டு, அம்ஜிக்கரையில் இருக்கோம். நாங்கள் இது ஒரு 3 generations பண்ணிகிட்ருக்குறோம். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் நேச்சுரல் ஸ்டோன்ஸு, இதில் கிரைண்டிங் ஐட்டம்ஸு, ஃபவுண்டெயின்ஸு, பெஞ்சஸ்ஸு, இந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ்டு ஒர்க்கெல்லாம் பார்க்கலாம். இப்போ இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா, இது எல்லாமே பாலிஷ்டு கிரைண்டிங் எக்யூப்மெண்ட்ஸு. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து இந்த நெல் குத்துற வரலில் வந்து பாலிஷ்டு கிரானைட்டில் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து கல் ஜாடி, அதான் நம்ம ராஜா காலத்துலலாம் யூஸ் பண்ண அந்த கல் ஜாடி, ஒரே கல்லில் பண்ணி அது மூடி மாறி வச்சு இது பண்ணியிருக்கோம். இது பவுலு, இந்த சப்பாத்தி கல், இந்த கிரைண்டிங்கில் வந்து இது திருகை கல், இதுக்கு பேர். இது வந்து அந்த கேழ்வரகு, கம்பு எல்லாம் உடைக்கிறது. கிச்சன் மேலே மேலேயே வச்சு அரைச்சிக்கலாம். இது வந்து பேஸை வந்து ஃபிட் பண்ணிடணும். பேஸ் வந்து ஃபிட் பண்ணால் உங்களுக்கு அது நல்லா சுத்தம், அந்த மாதிரி இருக்கும். ஆமாம், இது ஃபிட் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லா சுத்தம், ஏன்னா கீழே டைல்ஸ் அரைன்றதுனால அது ஒரு மாதிரி இருக்கும். கிச்சன் மேடையில் பண்ணும்போதே இதை வச்சு பதிச்சிடணும், அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அரைச்சிக்கலாம். அதில் இந்த ஆட்டுக்கல்லில் வந்து உங்களுக்கு இது, இப்போ இந்த திருகை கல்லில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இயந்திரம்னு சொல்லுவாங்க. இதை ட்ரை மில்லட்ஸ், அதாவது ட்ரை ஃப்ளவர் அரைக்கிறவங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இதை முன்னாடி பண்ண பழைய காலத்து டைப்பும் இருக்குது, கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் பாலிஷ்டாக பண்ணதுனால ஈஸி மெயின்டெனன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 8 inches டை ஆகுது. இது அடுத்து குத்து வரலையே, இது சின்ன சைஸு. இப்போ அது ஒரு ஆக்சுவலாக இது ஒரு கிரேப் ரெசன் செட்டு மாதிரி வைப்பாங்க. சின்ன சைஸில் ஒரு ஆட்டுக்கல், அம்மிக்கல், ஒரு குத்து வரல், ஒரு திருகை அப்படின்னு ஒரு செட்டாக வைப்பாங்க வீட்டில். அந்த அதுக்கு பண்ணது சின்னதாக பண்ணது குத்து வரல. இந்த சைஸுக்கு தேவையான உலக்கையும் இருக்குது நம்மக்கிட்ட. அடுத்து வந்து இது வந்து உரல், இந்த மார்ட்டர் அண்ட் பெஸ்டல்னு சொல்லுவாங்க. ஆமாம், மார்ட்டர் அண்ட் பெஸ்டல்னு சொல்லுவாங்க. இது 8 மாதிரி இருக்கும் குழவி, உங்களுக்கு கையில் பிடிக்கிறதுக்கு, லாக் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும். உள்ளே இருக்கிற அந்த இன்னர் டயாவும் இந்த குழவியோட அவுட்டர் டயாவும் ஒரே டயான்றதுனால கார்னர்ஸில் எதுவுமே மிஸ் ஆகாது, எல்லாமே கரெக்டாக மேஷ் ஆகிடும். ஸோ கிரைண்ட் பண்ணும்போது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும் இது. ஆமாம், இது வந்து 3 sizes இருக்குது. இந்த 4.5 inches, 5.5 inches, 7 inches. இது 1700, 1900, 3500 அந்த மாதிரி வரும். இது வந்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு, அப்புறமா இந்த மிளகு சீரகம் அந்த இதெல்லாம் அரைக்கிறதுக்கு, ஸ்பைசஸ் அரைக்கிறதுக்கு தான் மெயினாக இது யூஸ் பண்ணுறது. இதில் 3 colors, இந்த ஜெட் பிளாக்கு, லேவெண்டர் ப்ளூ, ராயல் ரெட்டு, இந்த மாதிரி 3 colors இருக்குது இதில். இதில் இந்த ஆட்டுக்கல்லில் பார்த்திங்கன்னா, இந்த ஆட்டுக்கல் வந்து ஸ்டோன் ஹேண்டில். ஃபஸ்ட்டு வந்து ஆட்டுக்கல் வந்து ஸ்டீல் ஹேண்டில், இந்த ஸ்டீல் ஹேண்டில் ஆட்டுக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா கல்லில் ஸ்டீலை வந்து ஒரு ஹோல் பண்ணி எம்பெட் பண்ணி பண்ணியிருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து ஒரு அப்டேட்டு தான் கல்லுலேயே பண்ணது குழவி. இதுவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு, ஆனால் ஒரு ஸ்டீல் ராடு இருக்கும் இதில். இதில் வந்து அந்த கல்லுலேயே அப்படியே குழவி பண்ணதுனால சாலிடாக இருக்கும். ஸோ லாங் லைஃபுக்கு நம்மளுக்கு எந்த டென்ஷனும் கிடையாது. கிச்சன் டாப் மேலேயே சார்ஜிக்கலாம். ஸோ நல்லா கர்வேச்சராக கொடுத்ததுனால அது பிடிப்புக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் கையில். இந்த கலர்ஸ் வரையாகவும் இருக்குது. இந்த கிச்சன் டாப் என்ன கலர் போட்டிருக்கோமோ அந்த கலருக்கு கிரானைட் ஆட்டுக்கல் நம்ம வச்சுக்கலாம். இதுதான் மறைச்சிங்கன்னா அதிலே ஒரு சின்ன ஸ்லோப் வச்சுருக்கோம். அந்த ஸ்லோப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவு அதுவாகவே உள்ளே போயிடும், நம்ம கையில் வச்சு தள்ள தேவை கிடையாது. உள்ளே ரஃப்பு கொடுத்துருக்கோம், இதில் உள்ளே பாலிஷ் வேணாலும் பாலிஷ் பண்ணி கொடுக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு டைம் அம்மி வந்து ரவுண்டில் பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு க்ரியேட்டிவிட்டிக்கு. ஆனால் மாமூலாக ரெக்டாங்கிள் அரைக்கிற அம்மியை விட ரவுண்ட் அம்மி வந்து கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக அரையும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதனால் இந்த மாதிரி பண்ணுது. இது என்ன கலரில் வேணால் பண்ணித்தரலாம். இந்த மாதிரி ரெக்டாங்கிள் அம்மி வந்து இது அங்கே இருக்கும், கிரானைட் அம்மி. ரெக்டாங்கிள் அம்மி வந்து நீங்கள் கிச்சன் டாப் மேலேயே வச்சுக்கிற மாதிரி சின்ன சைஸ், 10x6,
12 கெட்டு 16:10 இந்த மாதிரி சைஸஸில் கிடைக்கும். அந்த அம்மி வந்து பார்த்திங்கன்னா 1450, 2450, 3450 அந்த மாதிரி சைஸஸில் ரேட்ஸில் வரும். அது வந்து மருந்தரைக்கிற கல்வம்னு போட் ஷேப்பில் இருக்கு பாருங்கள். இந்த குழந்தைங்களுக்கு இந்த பச்சை இலை மருந்து, அந்த சித்தா மெடிசனு அதெல்லாம் அரைக்கிறதுக்கு வர இதுக்கு பேர் வந்து கல்வம். ஆமாம், இதை நம்ம ட்ரெடிஷ்னலாக பச்சை இலை மருந்து அரைக்கிறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த சின்னதாக இருக்குது பாருங்கள், இது 8 இன்ச்சு ஆட்டுக்கல். இது ஆட்டுக்கல்லையே சின்ன சைஸு, கொஞ்சம் வயசானவங்க அவங்க வந்து அவங்களாவே எடுத்து அரைச்சிக்கலாம். ஸோ ஈஸியாக ஒரே ஆள் லிஃப்ட் பண்ணிக்கலாம், வேறு யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் சின்னடாக பேஸ்ட்டு, பச்சடி, சட்னிலாம் அரைக்கலாம். இதில் இதில் இட்லி தோசை மாவுலாம் அரைக்க முடியாது, சின்னதாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இதுதான் மாடல் அப்படியா. இது வந்து பெரிய சைஸ் கிரானைட் அம்மி. கிச்சன் மேடை கட்டும்போதே அந்த அந்த மேடையில் வந்து காடி எடுத்து இதில் பதிக்க வைக்கிறது பர்மனெண்ட்டாக வராங்க. சில பேர் வந்து கிச்சன் மேடையிலே பதிச்சுக்கிறாங்க, சில பேர் வந்து வீட்டுக்கு பின்னாடி தனியாக ஒரு இடத்துல மேடை மாதிரி கட்டி ஆட்டுக்கல் அம்மிக்கல் மட்டும் பதிச்சிடுறாங்க. பெரிய சைஸ் கிரானைட் அம்மி இது. ஒரு ஃபேமிலியில் ஒரு 5 பேர் 6 பேருக்கு மேலே இருக்கிறீங்கன்னா இந்த சைஸில் வாங்கி அது ஒரு ஃபேமிலியாக எல்லோரும் ஒரு கெட் டுகெதர் மாதிரி வரும்போது ஒரு ஃபேமிலியாக எல்லோரும் உட்காந்து அரைக்கிற மாதிரி நல்லா ஹெவி வெயிட் இருக்கும், ஆனால் நல்லா ஈஸியாக அரையும். அந்த வெயிட்டில் அதுவாகவே அரைஞ்சிரும். ஸோ அடுத்து என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம். இதெல்லாம் வந்து நம்ம கருங்கல்ல பார்க்கக்கூடிய ஆட்டுக்கள் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ மாவெல்லாம் ஆட்டுறதுக்கு ஆட்டுக்கள் கூட இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம கிரானைட்டில் பார்த்தோம் இல்லையா, அது மட்டும் இல்லாமல் இங்கே வேற என்னென்ன பொருள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் ஓவரால் ஃபுல்லாக வந்து நம்ம பார்த்துடலாம். இது எல்லாமே நம்ம சைஸ் வாரியாக வந்து ஆட்டுக்களில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களே வந்து தயாரிக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 45 வருஷமாக கிட்ட வந்து உங்களுக்கு இந்த தொழில் வந்து பண்ணிகிட்ருக்கிறதுனால நல்ல ஒரு நேர்த்தியாக வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த ஃபினிஷிங் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதுவுமே உரல் ப்ளஸ் வந்து உங்களுக்கு உலக்கையோடு வந்து உங்களுக்கு அவங்க வந்து அவைலபிளாக இருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு 2 to 3 சைஸஸ் கிட்ட கூட வச்சுருக்காங்க. அதுவுமே பாருங்கள், உரல் எல்லாம் பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து வச்சுருக்காங்க. இது எல்லாம் நமக்கு பாரம்பரியமாக வந்து நமக்கு நினைவுப்படுத்தும். ஸோ அந்த காலத்துலலாம் நிறைய பேர் வந்து வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவர் வந்து வலது கையில் அரைச்சிட்டு இடது கை வந்து தள்ளுறாரு, ஆனால் நம்ம வந்து லெஃப்டில் வந்து அரைச்சிட்டு ரைட்டில் வந்து நம்ம தள்ளுவோம் இல்லையா. இது வந்து அதிலே இருக்கக்கூடிய அம்மிக்கல் வந்து நம்ம பார்க்குறோம். கருங்கல் அம்மிக்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய விதமான சைசஸ்ல வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. கருங்கல் அம்மிக்கல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு 9,900 வரைக்கும் வந்து உங்களுக்கு நிறைய விதமான கலெக்ஷன் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதுலேயுமே வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட சைசஸ் வந்து வச்சிருக்காங்க பாருங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு டக்கு டக்குன்னு 3000 இருக்கும். இதெல்லாம் ஃபாஸ்ட் மூவிங் அப்படிங்கிறதுனால நிறைய விதமான கலெக்ஷன் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்
வந்து அனுப்புகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் அம்மிக்கல்லில் வரக்கூடிய சைஸஸ் உங்களுக்கு குழவி நம்ம பார்க்குறோம். ஸோ நார்மலாக நமக்கு கிரானைட்லேயும் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கருங்கல்ல வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ சைசஸ் வேணும் அப்படின்னாலும் கிடைக்குது. இது எல்லாம் ரொம்ப க்யூட்டாக வந்து கவுண்டர் டாப்பில் வைக்கக்கூடிய கருங்கல் அம்பிக்கல் நம்ம பார்க்குறோம். ரொம்ப சின்ன சைஸில் இருக்கும். நம்ம வந்து டக்குன்னு வந்து எடுத்து வச்சு கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுற அளவுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப சின்ன சைஸஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து துளசி மாடம் வந்து அவைலபிளாக இருக்குது வந்து உங்களுக்கு. இது எல்லாமே கருங்கல்ல வந்து அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. அதிலே வந்து நிறைய விதமான டெக்கரேட்டிவ் ஐட்டம் எல்லாமே கூட வச்சுருக்காங்க. ஸோ மெயினாக வந்து இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து வீட்டுக்கெல்லாம் நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஹோம் இன்டீரியர்ஸ், அதுக்கப்புறம் கார்டனுக்கெல்லாம் வைப்போம் இல்லையா, கார்டன் லேண்ட்ஸ்கேப்பிங்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம கார்டன்லாம் ரொம்ப அழகாக வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வாங்கி வைக்கலாம். இதிலே பாருங்கள் ரொம்ப அழகாக வந்து புத்தர் எல்லாம் ரொம்ப அமைதியாக நமக்கு வந்து வேணும் அப்படின்னா, மனசு வந்து ரொம்ப அமைதியாக நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படின்னா ஒரு புத்தர் ஸ்டாச்சு பார்த்தா போதும். ஸோ அவ்வளோ காமாக வந்து நம்ம இருப்போம். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு அமைதி வந்து மனநிலை வந்து நமக்கு வந்து கொடுக்கும், அமைதியான மனநிலை வந்து கொடுக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு புத்தர் ஸ்டாச்சு வந்து உங்களுக்கு சிட்டிங் பொசிஷனில் ஸ்டாண்டிங்கில் ரொம்ப அழகாக வந்து தவழ்கிற மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கலைநயமாக இருக்கக்கூடிய சிற்பங்களுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. அடுத்தது திருவள்ளுவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய சைஸஸ்லையுமே வச்சுருக்காங்க. ஸோ எந்த மாதிரி சிலைகள் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு கருசிலைகளாக வேணும் அப்படின்னா இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து ரொம்ப அழகாக வந்து உங்களுக்கு கருங்கல்ல யானை வந்து பண்ணியிருக்காங்க. இந்த யானை வந்து இன்னொரு இதுலேயும் வந்து விளையாடுற மாதிரி வந்து உங்களுக்கு பாலோட சேர்த்து வச்சுருப்பாங்க. அதுவுமே நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு கல்லே இருக்கக்கூடிய பெஞ்சு நம்ம பார்க்குறோம். ஸோ பெஞ்சு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பார்க்கில் போடக்கூடிய பெஞ்ச் எல்லாமே கூட இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே பெரிய சைஸில் இருக்கக்கூடிய வாஷ் பேஷன் பார்க்குறோம்.
விநாயகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரொம்ப அழகான சைஸஸ்லேயும் வச்சுருக்காங்க. நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு பூஜை பண்ணுற மாதிரி சின்ன சைஸில் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது. இந்த முட்டு சந்தெல்லாம் நம்ம வந்து வீடு வந்து கார்னரில் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து விநாயகர் வச்சு பூஜை பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுக்குமே வந்து உங்களுக்கு கருங்கல் விநாயகர் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. நிறைய விதமான டெக்கரேட்டிவ் ஐட்டம் வந்து உங்களுக்கு இங்கே கருங்கல்லே வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த நாகாத்தம்மன், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சிவலிங்கம், ஸோ எல்லா விதமான ஸ்டோன் ஆர்டிக்கல் மட்டுமல்லாமல் ஸ்டோன் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து பண்ணி கொடுக்குறாங்க. நமக்கு ஹோம் இன்டீரியர்ஸ் மட்டுமல்லாமல் நமக்கு வந்து கோவில் வேலைப்பாடுகள் சொல்லுவாங்க இல்லையா, கோவிலுக்கு வந்து ஃபுல்லாக ஆர்ச், அதுக்கப்புறம் நாலு பக்கம் தூண் வைக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் சிலைகள், அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே கூட இங்கே வந்து கருங்கல்ல வந்து அவைலபிளாக இருக்குது. ரொம்ப அழகாக இருந்தது ஃபினிஷிங் எல்லாமே. ஸோ தொழில் வந்து அவங்க வந்து நேர்த்தியாக பண்ணிகிட்ருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இங்கே தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்குறாங்க, இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு மிஷின், அதுக்கப்புறம் கற்கள் எல்லாமே வச்சு இங்கேயே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. இது பாருங்கள், ரொம்ப அழகாக வந்து தூண் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நாலு பக்கம் தூண் வச்சு வந்து உங்களுக்கு முற்றம் மாதிரி நம்ம பண்ணுறோம் அப்படின்னாலும் உங்களுக்கு கருங்கல்லாம் முன்னாடி இருக்கும் இல்லையா, அதிலே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நந்தி கூட வந்து உங்களுக்கு கிடைக்குது. உங்களுக்கு ஏதாவது பொருள் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள், அவங்க ஃபுல் டீட்டெயில் வந்து சொல்லிவிடுவாங்க. இது வந்து திருவள்ளுவர் வந்து உங்களுக்கு சிட்டிங் பொசிஷனில் இருக்கிற மாதிரி அந்த ஏட்டு சுவடி எல்லாமே வந்து உங்களுக்கு இருந்தது. இது வந்து அந்த மருந்து எல்லாம் அரைப்போம் இல்லையா, நம்ம வந்து கிரானைட்டில் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு கருங்கல்லில் வச்சுருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு கல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது, சங்கு டைப்பில் வந்து உங்களுக்கு கற்களில் வந்து உங்களுக்கு வடிவமைக்கப்பட்டது பாருங்கள். இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு தண்ணி தாகம் எடுத்தால் குடிக்கிறதுக்கு அழகாக வந்து ஊற்றி வைக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. டெக்கரேட்டிவ் ஐட்டமாக வைக்கலாம், நம்ம வீட்டு கார்டனில் வந்து வைக்கலாம். இது வந்து உங்களுக்கு சுற்றி வந்து விளக்கு ஏற்றுற மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு லேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு கிரைண்டர் மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் வரக்கூடிய ஆட்டுகள் நம்ம கிரைண்டருக்குமே இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். அதில் வந்து வித்து வந்து உங்களுக்கு கைப்பிடியோடு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸில் வந்து உங்களுக்கு தோற்றம் மறைவு அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதுவுமே வந்து பண்ணி கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த தூண் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய விஷயங்கள் வந்து இங்கே பாரம்பரியத்தை வந்து நினைவுபடுத்துகிற மாதிரி தான் இருந்தது. இந்த யானை பாருங்களேன், ரொம்ப அழகாக வந்து க்யூட்டாக இருந்தது. ஒரு சின்ன சைஸில் யானை வந்து உங்களுக்கு பால் வந்து வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. அதிலே வந்து நிறைய சைஸஸ் வந்து வச்சுருக்காங்க. அந்த யானை மேலே இருக்கக்கூடிய லைன்ஸ் எல்லாம் ரொம்ப மைன்யூட்டாக இருந்தது, டிசைன் மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது, ஒரு ரசிப்புத்தன்மையோடு இருக்கும். அதே மாதிரி இதை பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், அதை வந்து ரசித்து அவங்க வந்து பண்ணும்போது அதோட ஃபினிஷிங் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த விதத்தில் இதை மாதிரி சிற்பங்கள் எல்லாம் வடிக்கிறவங்க ரொம்பவே வந்து நல்ல ஒரு நேர்த்தியான வேலையை தான் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கடினமான வேலையாக தான் இருக்கும். முன்ன வந்து கைகள்லேயே வந்து செதுக்குவாங்க, கரண்டெல்லாம் இல்லாத டைமில். இதை விடையே ரொம்ப நம்ம நேர்த்தியாக பண்ணுறவங்களும் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் ரொம்ப முன்னாடிலாம் கரண்ட்டு கிடையாது. ஸோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு கைகளில் வந்து செதுக்குவாங்க இந்த மாதிரி சிற்பங்கள் எல்லாம். எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கலை நயமாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள். இப்போ ஓரளவு வந்து உங்களுக்கு மிஷின் கட்டும் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியும் டிசைன் வந்து உங்களுக்கு டை போட்டு ஒரே சேம் டிசைனில் வந்து எல்லா ஷாப்லேயும் வரா மாதிரியும் வைக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஹேண்ட்மெய்டும் இருக்குது, மிஷின் மெய்டும் வந்து வச்சுருக்காங்க. துளசி மாடத்துலேயே நிறைய விதமான கலெக்ஷன், நிறைய விதமான சைஸஸில் வச்சுருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு கருங்கல் வேணும்னாலும் கிடைக்கிது, கிரானைட்டில் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது. அதே மாதிரி உங்களுக்கு நிறைய சைஸஸும் வச்சுருக்காங்க. அதிலே வந்து உங்களுக்கு கலர்ஸ் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது. டெக்கரேட்டிவ் ஐட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ரொம்ப அழகான பெரிய வீட்டில் வந்து உங்களுக்கு கார்டன்லாம் தனியாக வச்சுருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. நிறைய விதமான கலெக்ஷன் வச்சுருக்காங்க. இது பாருங்கள், நமக்கு குட்டி குட்டி பசங்க விளையாடக்கூடிய மினியேச்சர் குக்கிங்க்கு தேவையானது. நம்ம அம்மிக்கல் ஆட்டு உரல் பார்க்குறோம். வந்து படி வந்து பாருங்கள், கொலு படி சொல்லுவாங்க இல்லையா, அதுவுமே வந்து உங்களுக்கு கருங்கல்ல வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுவுமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. இது இல்லாமல் வந்து உங்களுக்கு நிறைய சைஸஸில் வந்து உங்களுக்கு படி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், கஸ்டமைஸும் பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து அந்த சாரோட பார்ட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுவுமே ரொம்ப அழகாக வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃபைபரில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சைஸ் வாரியாக இருக்கக்கூடிய வாஷ் பேஷன்.
இதெல்லாம் நம்ம வந்து ஃப்ளவர் வேஸ் சொல்கிறாங்க. அதுலேயுமே வந்து உங்களுக்கு நிறைய வந்து சைசஸ் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து வச்சுருக்காங்க. கருங்கல், மார்பிள் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு, சாரி கிரானைட் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்குது. இது பாருங்கள் ரொம்ப அழகாக வந்து புத்தர் சென்டரில் இருக்கிற மாதிரி சைடில் வந்து உங்களுக்கு ஒரு அன்னம் வந்து உங்களுக்கு சிட்டிங்கில் இருக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இதுவுமே புத்தா ஸ்டாச்சு வந்து நிறைய வச்சுருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து லைக் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதுனால புத்தரில் வந்து உங்களுக்கு நிறைய விதமாக வச்சுருக்காங்க. அந்த முகம் எல்லாமே ரொம்ப வந்து உங்களுக்கு அம்சமாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். நல்ல பெரிய சைஸில் விநாயகர் இருக்கிறாங்க. ஸோ எல்லா விதமான சிலைகளுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. கோவிலுக்கு தேவையானது நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது வந்து உங்களுக்கு கருங்கல்ல இருக்கக்கூடிய பெஞ்சு பார்க்குறோம், பார்க்கில் எல்லாம் போடுவாங்க இல்லையா அந்த பெஞ்சு. ஸோ எவ்வளோ வருஷம் ஆனாலும் இதெல்லாம் எதுவுமே ஆகாது. பக்கத்தில் இருக்கக்கூடியது வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக வந்து உங்களுக்கு தூண் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து சின்ன சின்ன சைஸில் இருக்கக்கூடிய நம்ம மார்பிளில் கிரானைட்டில் பார்த்தோம் இல்லையா, அதுவுமே வந்து உங்களுக்கு கருங்கலில் வந்து இஞ்சி பூண்டு விழுது தட்டுறது, பவுட்ரு பண்ணுறது எல்லாமே கூட சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க. கிரானைட் அம்மிக்கல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 1450 ஸ்டார்ட் ஆகி 9500 வரைக்கும் இங்கே வந்து வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கிரானைட்டில் இருக்கக்கூடிய ஆட்டுக்கல்லாம் 3450 இருந்து ஒரு 15000 ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. நிறைய சைசஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இது வந்து நமக்கு கருங்கல் இருக்கக்கூடிய பெஞ்சு பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதிலே வந்து உங்களுக்கு ரொம்ப அழகழகாக வச்சுருக்காங்க. மாடலர் கிச்சன் அப்படின்னு எடுத்துக்கும்போது இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேன்சியாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபேன்சி வேர்ல்டில் ஃபேன்சியாக வந்து நம்ம லைஃப்பை வந்து மூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் அதுவுமே வந்து உங்களுக்கு பாரம்பரியமான பொருள் எல்லாமே கூட வந்து உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக வரக்கூடியது எல்லாமே நமக்கு வந்து ஃபேன்சியாக கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி நம்ம வந்து மீன் தொட்டிக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கார்டன்லெல்லாம் போடுற மாதிரியான குட்டி குட்டி கற்கள் எல்லாமே கூட கிடைக்கிது. நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது, நிறைய சைஸஸ் வந்து வச்சுருக்காங்க. இது எல்லாமே நம்ம வந்து ஃபுல்லாக மேலே பார்த்துட்டோம் இல்லையா, அதுதான். ஸோ ஓரளவு வந்து இங்கே கீழே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கேயே வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பாலிஷ் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே இங்கே தான் பண்ணிகிட்ருக்குறாங்க, எல்லா விதமான சர்வீஸுமே இங்கே பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இது வந்து முடிஞ்சு வரக்கூடிய ஆட்டு உரல் பார்க்குறோம். ஃபுல்லாக வந்து பாலிஷ் பண்ணி ரெடி பண்ணி அவங்க வந்து எடுத்து வச்சுடுவாங்க. உள்ளே மட்டும் வந்து உங்களுக்கு அரைக்கிற இடம் மட்டும் உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக கார்டனில் வைக்கக்கூடிய ஃபவுண்டன் பார்த்துட்ருக்குறோம், நீரூற்று. ஸோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏராளமான கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஒன்று ஒன்று நான் வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அதுவும் அடிக்கிற வெயில் இந்த மாதிரி தண்ணி வந்து ஊற்றும் போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அது எல்லாமே சேவ் பண்ணி மறுபடியுமே அங்கேருந்து வர மாதிரி தான் அவங்க வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு சிங்கம் வாயில் இருந்து வந்து உங்களுக்கு தண்ணி வர மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழே வந்து உங்களுக்கு தொட்டி வச்சுருக்காங்க, அது மூலமாக வந்து உங்களுக்கு கனெக்ஷன் போய் வந்து மேலேருந்து மறுபடியும் வரும். இது இன்னொரு டைப் இருக்கக்கூடியது. வேறு எந்த மாதிரி மாடல்ஸில் வந்து உங்களுக்கு வேணும், நீங்கள் எங்கேயாவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா கூட அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. எந்த விதமான ஆர்டர் வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கில் வேணும், ஸ்டோன் ஆர்டிக்கலில் வேணும் அப்படின்னா அவங்க வந்து ஆர்டர் எடுத்துக்கிறாங்க, கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு கோவில் மாதிரி வந்து உங்களுக்கு அமைச்சிருக்காங்க பாருங்கள். கதவோடு சேர்த்து ரொம்ப அழகாக இருந்தது. மேலே வந்து உங்களுக்கு கலசமெல்லாம் வைக்கிற மாதிரி ரொம்ப அழகாக கருங்கலில் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து ஒரு சின்ன சைஸில் நம்ம சாமி வச்சு வந்து வழிபடலாம். அந்த பக்கம் எல்லாமே வந்து உங்களுக்கு மிஷினரி ஒர்க், அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து இளவட்டக்கல் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் எடுத்து நம்ம தூக்குனா தான் வந்து மகாராணியை வந்து கல்யாணம் பண்ணுவாங்க, திருமணம் முடிப்பாங்கங்கிற மாதிரியெல்லாம் நமக்கு ஐதீகம் இருக்கும். அந்த விதத்தில் அதுவுமே இளவட்டக்கல் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஹோட்டலில் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த விதத்தில் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய குழவி பார்க்குறோம். இது வந்து அந்த சாஃப்ட் ஆகிடுச்சு, நமக்கு வந்து ரஃப்னஸ் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து கொத்துவாங்க இல்லையா, அதுக்கு வந்திருக்கு. ஸோ இதுதான் இந்த ஷாப்போட ஃபுல் வியூ நம்ம என்ட்ரன்ஸ் பார்க்குறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.